Good morning, students. We have already learned how to subtract small numbers without borrowing. Today we are going to learn how to subtract two numbers with borrowing. First sum, subtract 3,895 from 9,783. First, arrange the given numbers according to their place values. First place value body numbers arrange pannalama. Okay, 3,895 9,783 le indhu subtract panna porom. Okay va, appo first indha number nama write pananum, the biggest one, 9,783, adhula indha 3,895 nama subtract panna porom. Ippo place value body first write pannalam, ones, tens, hundreds, thousand. 9,783 la ones place la iruka number 3, tens place la 8, hundreds place la 7, thousands place la 9. Next, 3,895 la ones place la iruka number 5, tens place la 9, hundreds place la 8, thousands place la 3. Ippo subtract pannalama? Okay. First, ones place. In the ones place, 5 is bigger than 3. First, ones place paarenga, 3 and 5 irukku. எப்பவுமே டாப்ல தானே பிக்கஸ்ட் நம்பர் இருக்கணும். பட் இங்கே எப்படி இருக்கு, 3 இருக்கு. 3 வந்து 5 விட ஸ்மால் நம்பர். ஸோ என்ன பண்ணணும், பாரோ வாங்கணும். ஓகே, பாரோ 110 ஃப்ரம் த டென்ஸ் பிளேஸ். இப்போ நம்ம டென்ஸ் பிளேஸில் தான் வாங்க போகிறோம். டென்ஸ் பிளேஸ்லேருந்து ஒரே ஒரு 10 மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம். இப்போ அந்த ஒரு 10-ஐ ஒன்ஸ் பிளேஸ்க்கு கொண்டு வரோம். இங்கேருந்து நம்ம ஒன்று வாங்கினாலும் ஒன்ஸ் பிளேஸ்க்கு வரும்போது அந்த 10-ல் ஒரே ஒரு 10 தான் வாங்கியிருக்கோம். அந்த 10-ல் எத்தனை ஒன்ஸ் இருக்கும், 10 ஒன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஒன்ஸ் பிளேஸில் 3 ஒன்ஸ் இருக்குது. இப்போ 10-ஐயும் 3-ஐயும் ஆட் பண்ணால் 13 ஒன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த 3-ஐ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேலே ரைட் பண்ணிவிட்டு டென்ஸ்கிட்டேருந்து வாங்குகிற 1-ஐ 3-க்கு பக்கத்தில் போடணும். இப்போ நமக்கு எத்தனை கிடச்சிரும், 13. அப்போ 13-லேருந்து தான் 5-ஐ இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ டாப்பில் வந்து பிக்கஸ்ட் நம்பர் இருக்குது, டவுனில் ஸ்மாலர் நம்பர் இருக்குது. ஓகே, 13-5, 13-லேருந்து 5-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆன்சர் இஸ் 8. ஓகே, நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, 7 and 9. இந்த டென்ஸ் பிளேஸ், 9 இஸ் பிக்கர் தென் 7. 7-ஐ விட எது பெருசாக இருக்குது, 9 பெருசாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கணும். பாரோ 100 ஃப்ரம் த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்கிட்டேருந்து நம்ம ஒன்று வாங்க போகிறோம். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்லேருந்து ஒன்று நம்ம வாங்கினா அது 100-னு மீனிங். அப்போ 100-ங்கிறத டென்ஸ் பிளேஸ்க்கு இப்போ நம்ம கொண்டு வரப்படும். 100-ல் எத்தனை டென்ஸ் இருக்கும், 10 டென்ஸ் இருக்கும். 10 டென்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் 100. அப்போது 10 டென்ஸ் இங்கே இருக்குது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 7 டென்ஸ் இருக்குது. 10-ம் 7-ஐயும் ஆட் பண்ணோன்னா 17. அப்போ 17 டென்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம ஈஸியாக எப்படி எழுதிக்கிறோன்னா, இங்கே இருக்க 7-க்கு பக்கத்தில் ஹண்ட்ரட்ஸ்கிட்டேருந்து வாங்குகிற ஒன்றை கொண்டாந்து போட்டு வரோம். அப்போ 17-ல் 9 போயிடுச்சுன்னா எத்தனை, 17-9 ஈக்குவல்ஸ் 8 டென்ஸ். இப்போ ரைட், 8 இன் த டென்ஸ் காலம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். இப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு வாங்க. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 7-லேருந்து ஒன்று வாங்கிட்டோமே. அப்போ இங்கே என்ன இருக்கும், 6. ஓகே, 8 இஸ் பிக்கர் தென் 6. 8-ங்கிறது 6-ஐ விட பெரிய நம்பராக இருக்குது. அப்போ டாப்பில் நமக்கு ஸ்மாலர் நம்பர் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இங்கேயும் பாரோ 1 to the தௌசண்ட்ஸ் பிளேஸ். ஓகே, 1,000 வாங்குகிறோம். 1,000-ல் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கும், 10 ஹண்ட்ரட்ஸ் இருக்கும். ஓகேவா, இங்கே 10 ஹண்ட்ரட் இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. 10+6 16. இப்போ இந்த 6-க்கு பக்கத்தில் நம்ம ஒன்றை போட்டால் ஈஸியாக நமக்கு 16 கிடச்சிது. ஓகே, 16-லேருந்து இப்போ 8-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 16-8 ஈக்குவல்ஸ் 8 ஹண்ட்ரட்ஸ். 8 ஹண்ட்ரட்ஸ் இந்த ஹண்ட்ரட்ஸ் காலம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த தௌசண்ட்ஸ் பிளேஸ். தௌசண்ட்ஸ் பிளேஸ்க்கு வாங்க. இங்கே என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், 8 and 3. ஓகே, 8-3 ஈக்குவல்ஸ் 5. இப்போ ரைட், 5 இந்த தௌசண்ட்ஸ் பிளேஸ். வி கெட் 5,888. 5,888. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் ஸ்டோரிஸ். அ டைனிங் டேபிள் செட் காஸ்ட் 31,200 ருபீஸ் and a sofa set costs 50,160 rupees. What is the difference in their cost?
டைனிங் டேபிள் காஸ்ட் வந்துட்டு 31,200 ருபீஸ் அண்ட் சோஃபா செட்டோட காஸ்ட்டு 50,160 ருபீஸ். ஓகே, இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தான் நாம் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், சப்ட்ராக் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ட்ராக் பண்ணும்போது நம்ம அப்பரில் வந்துட்டு பிக்கஸ்ட் நம்பர் தான் ரைட் பண்ணுவோம். ஓகே, 50,160 தான் டாப்பில், டவுனில் வந்து ஸ்மாலர் நம்பர் 31,200. அப்போ தான் நம்மளால் டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட் அரேஞ்ச் த கிவன் நம்பர்ஸ் அக்கார்டிங் டு தயர் பிளேஸ் வேல்யூஸ். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ படி நம்பர்ஸாக ரைட் பண்ண போகிறோம். ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000. பிகாஸ் நமக்கு 5 டிஜிட்ஸ் இருக்குது, அதனால தான் 10,000 வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 50,160 ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் 0, டென்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் 6, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 1, தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0, 10,000 பிளேஸில் 5. நெக்ஸ்ட்டு 31,200 ருபீஸில் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் 0, டென்ஸ் பிளேஸில் 0, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 2, தௌசண்ட்ஸ் பிளேஸில் 1, 10,000 பிளேஸில் 3. ஓகே, இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் இன் த ஒன்ஸ் பிளேஸ். ஒன்ஸ் பிளேஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 0, ரெண்டுமே 0 தான் இருக்குது. 0 - 0 0. ஓகே, நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸில் 6 0 இருக்குது. 6 - 0 = 6. எந்த நம்பரையுமே 0 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அந்த சேம் நம்பர் தான் கிடைக்கும். வென் 0 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஏ நம்பர், த டிஃப்ரென்ஸ் இஸ் த நம்பர் இட் செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு வாங்க. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 1 and 2. 2 இஸ் பிக்கர் தென் 1. ஸோ வி நீட் டு பாரோ 1,000 ஃப்ரம் த தௌசண்ட்ஸ் பிளேஸ். பட் தௌசண்ட்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. ஸோ பாரோ 1 ஃப்ரம் த 10,000 பிளேஸ். இப்போ 10,000 பிளேஸ்கிட்டேருந்து தான் நாம் 1 பாரோ வாங்க போகிறோம். அது தௌசண்ட்ஸ் பிளேஸ்க்கு தான் வரும், டைரெக்டாக ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு வராது. ஓகேவா? நவ் 10,000 பிளேஸில் 5 இருக்குது. 5 கிட்டேருந்து நம்ம 1 பாரோ வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த 5 என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். இப்போ தௌசண்ட்ஸ் பிளேஸ்க்கு 1 வந்துருச்சு இல்லையா? அப்போ 0 லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம 1 போட்டால் 10. 10,000 1 பாரோ வாங்கினோம். அப்போ அதில் எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்கும்? 10,000 இருக்கும். ஓகே, இப்போது தௌசண்ட்ஸ் பிளேஸ்லேருந்து ஹண்ட்ரட்ஸ்க்கு பாரோ வாங்க போகிறோம். தௌசண்ட் பிளேஸில் 10 இருக்குது. 10 கிட்டேருந்து இப்போ நாம் 1 பாரோ வாங்க போகிறோம். அப்போது இது என்ன ஆகிடும்? 9 ஆகிடும். ஓகே, இப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு 1 கொடுக்குது இல்லையா, அதை இங்கே இருக்க 1 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுறோம். அப்போ 11 கிடச்சிருது. இந்த 11 தான் இப்போ நம்ம எதை சப்ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 2 சப்ட்ராக் பண்ண போகிறோம். 2 சப்ட்ராக் பண்ணோம் அப்படின்னா 11 - 2 = 9. நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸில் 9 தான் இருக்குது. ஓகே, 9 - 1 = 8. நெக்ஸ்ட்டு 10,000 பிளேஸ், இந்த 10,000 பிளேஸ் 4 and 3. 4 தானே பிக்கஸ்ட் நம்பர். ஓகே, அப்போ 4 - 3 = 1. வி கெட் 18,960. ஸோ டிஃப்ரென்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னாக்க 18,960 ருபீஸ்.
That's it for the lesson today. Thanks for watching. Until then, bye from Subhashree.